Hey guys, and welcome back to our channel, the Cheeky Vlogs. Romba naalachu vlogs pote and also cheekydna la video pote. So indha varam I think cheekydna la or behind the scenes video na varapodhu because I need a break guys. Seriously, I need a break. So adutha varam kandipa ungalku oru nalla pudiya say yes to the dress oda episode 2 podren. I think andha series ku na vandu ungalku indha dress okay ah apdi namba or style la pey vechalaam nu iruken. So I'm excited for that. I know you guys are super excited about that. And another update சொல்லணும்னு நினைச்சேன். போன vlog வீடியோல தான் அவ்ளோ சந்தோஷப்பட்டு இருந்தேன். என் ஸ்கின்னை பத்தி யோசிச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, என் ஆக்னே எவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்குன்னு. ஆனா இந்த வீடியோல பாருங்க, look at this, I'm filming it. I think அந்த வீடியோ film பண்ணி almost a week கழிச்சு film பண்றேன். So this happened. So basically எனக்கு periods வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துச்சு இந்த month and அதனால my skin started reacting so much and இவ்ளோ இது வந்து just because of periods I got this. இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில நடந்தது இல்ல. It's painful, இப்படி வருது எனக்கு, ரொம்ப அப்படியே கஷ்டமாவும் இருக்கு. எனக்கு தான் புரியுது like என்ன சொல்றது, ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வந்தா நான் மதிக்கிற ஆளே கிடையாது, வந்தா போயிடும் அப்படின்னு இந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ராப்பர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்கின்னை ஒரு நார்மல் இது கொண்டு வந்தால் 2 days later this happens. மாஸ்க் போட்டு போகிறதே காண்டா இருக்குது, வெளில போகிறதே என்னால் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் மாஸ்க் பார்த்தாலே ஒரு நாள் போட்டாலே இட் ஃப்ளேர்ஸ் அப் ஸோ மச். நான் என்ன தான் பண்ணி பார்த்துட்டேன், மேக்கப்லாம் போடுறதே இல்லை. இந்த பாட்டில் இந்த 2 பாட்டை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். பட் எஸ் திஸ் இஸ் த நிலைமை. ஸோ லெட்ஸ் சில். ஸ்கின்னு சில நாள் நல்லாயிருக்கும், ஸ்கின் சில நாள் நல்லா இருக்காது. அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம இது பண்ண தேவையில்ல, வாழ்க்கையில் அது ஒரு பெரிய விஷயமா வச்சுக்க தேவையில்ல. ஸோ இன்னைக்கு வந்து ஐ தாட் ஐ ஷூட் அ ஃபன் வீடியோ. ஸோ எனக்கு வந்து காமேசிலேருந்து கொஞ்சம் நேச்சுரல் வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் அமிச்சாங்க அண்ட் ஐ தாட் நம்ம என்ன இதில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு vlog தான் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஏதாச்சும் ஃபன்னாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து வேக்சிங் பண்ணினே உங்களோட கொஞ்சம் கொஷின்ஸ்ல ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது காமேசியோட நேச்சுரல் வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸு. ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. ஸோ 20 ரெடி டு யூஸ் வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சூதிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் வைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசில் வந்து வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் அண்ட் அதான் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து கார் மாதிரி வளர்ந்துருக்கோம் கை. ஸோ அப்போல்லாம் அதான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் சோம்பேறி ஆகிட்டேன். பட் ஐ வாஸ் எக்ஸைட்டட் டு ட்ரை இட் அகேன் பிகாஸ் ஒரு நாள் மாலுக்கு ட்ரெஸ் போட்டு போனேன். அப்போன்னு கேஷுவலாக வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டேன். மாலில் போயிட்டு தான் இப்படி வீட்டுக்கு கால் கீழே பார்த்தா ஐயோ இன்னும் இது கார் மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஸோ யா கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிட்டேன். அதனால் நம்ம சீக்கிரமாக வேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இன்றைக்கி இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப் ஒன்று எடுப்போம். ஸோ சில பேருக்கு வந்து ஆக்சுவலி வேக்சிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பெயின்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் இந்த காமேசியோட மெயின் எய்மே வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக ஜென்டலாக இருக்கணும் தான் இந்த ப்ராசஸ். அதனால தான் இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப் அண்ட் இது என்ன பண்ணோன்னா நீங்கள் எதுவும் இது வார்மிங்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ ஒரு வேக்ஸ் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு காலில் பண்ணி காட்டுறேன் இப்போ, ஏன்னா அங்கே தான் கார் மாதிரி வளர்ந்துருக்கு நம்மளுக்கு முடி. ஒன்று வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அப்படியே நம்ம உட்காந்து கதை பேசுவோம். ஸோ கைஸ் என்னோட ஹேர் பார்த்துக்கோங்க, லெக் ஹேர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், எந்த இடத்த வேக்ஸ் பண்ணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ எதுவுமே ரப்பிங்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு. ஸோ இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப்ஸ் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஒரு ஸ்ட்ரிப்பு. ஜஸ்ட் அப்ளை த ஸ்ட்ரிப், அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா ரப் பண்ணிவிடுங்க. ஸோ ரப் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா ரப் பண்ணோன்னே அவ்வளோதான். ஸோ ஒன்றும் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இல்லை கைஸ். பை சான்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வேக்சிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேணால் பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்போ எப்போ எவ்வளோ பெருசாக என் முடி வந்திருக்குன்னு தெரியுது. அண்ட் கைஸ் இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸில் ஆக்சுவலி வேக்ஸ் நேச்சுரல் வேக்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அது நல்ல ஜென்டில் அண்ட் சென்சிட்டிவாக இருக்கும் ஸ்கின்னில். ஐ லைக் இட். ஸோ பை சான்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 13 to 18 அமேசிங் சேல் போயிட்டுருக்கு காமேசியில் அண்ட் அப் டு 40% ஆஃப் இருக்குது அவங்க ப்ராடக்ட்ஸில் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இஃப் யூ யூஸ் த கோட் Cheeky08. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படியே கையிலேயே பண்ணிவிட்டு கையில பண்ணிட்டே உங்களோட பேசுறேன் நான். நிறைய பேர் வந்து பிகில் பத்தி क्वेश्चन கேட்டிருக்கீங்க. ஹவுஸ் பிகில் டுயிங் does he get attached with you both? So நானும் விக்னேஷ் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் டைம் பெட் பேரண்ட்ஸ். ஆனா வந்து விக்னேஷ்க்கு வந்து அட்லீஸ்ட் நாயெல்லாம் தூக்கி பிடிப்பான். நான்லாம் வந்து எனக்கு பிடிக்கும் நாய், ஆனா எனக்கு ரொம்ப பயம். தூக்கிலாம் பிடிச்சதே இல்லை இது வரைக்கும். ஆனா பிகில் வந்து டிசைட் ஓகே இவன் நம்மளுக்கு தான் அப்படின்னு டிசைட் ஆனதும் ஃபர்ஸ்ட் மொமெண்ட்டே தூக்கி பிடிச்சிட்டேன். இது வந்து என் காலேஜில் ஒரு தடவை ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாரும் ஈஸியாக பிடிக்கிறாங்க, என்னால் பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் இல்லை இது பிடிச்சாகணும் அப்படின்னு ஆயிடுச்சு. உடனே தூக்கிட்டேன் நான். ஸோ எனக்கு அந்த ஏய் பண்ணிடலாமே நம்மளுக்கு என்ன இதில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலே பண்ணிடுவேன். ஸோ இது பாருங்க இதை ஓட்டிட்டேன். ஒட்டின பிறகு ஓகே வலிக்கலன்னு சொல்ல லைட்டாக வலிக்குது, ஆனால் அந்தளவுக்கு வலிக்கல அவ்வளோதான். அண்ட் இது நம்மளே பண்ணுறதுனால நமக்கு அவ்வளோ வலிக்காது. பாருங்கள் எவ்வளோ ஸ்கின் ஹேரில் டிஃப்ரென்ஸ் தான் தெரியணும்னு நினைக்கிறேன் கேமராவில். அப்புறம் இப்போ வந்து பயங்கர அட்டாச்ட் ஆகிட்டான். அண்ட் அவனுக்கு எங்களை யாருன்றது நான் வரும்போது எங்கள் வீட்டுக்கு 40 days பாப்பா தான் வந்தான். அண்ட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 2 months ஆயிடுச்சு. ஸோ பிகில்னு கூப்பிட்டா தெரியும், பிகில் குட்டின்னு கூப்பிட்றாங்கன்னா செல்லமாக கூப்பிட்றாங்கன்னு தெரியும், ஓடி வருவான். எனக்கு அவங்க வந்து மம்மிக்கும் அட்டாச்சு அப்பாவுக்கும் அட்டாச்சு. ஆனால் எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு மாதிரி ஸ்பெஷல் பாண்ட் இருக்கும் எங்களுக்கு வெயிலோட. அண்ட் we are really happy that he is in our place. What do you miss the most from before you got married? ஸோ வந்து அப்போல்லாம் வந்து எங்கன்னா போகணும், கிளம்பி போகணும், ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளில போகணும் அப்படின்னா நம்மளே கிளம்பி போயிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஐ திங்க் மேரேஜ் விட பிகில் வந்ததுலேருந்து கொஞ்சம் சோஷியல் லைஃப் தான் குறைஞ்சிருக்கு அதான் சொல்லுவேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் பெட்டு வந்தப்போ வீட்டில் யாரா இருந்தால் தான் அவனை விட்டு எங்கன்னா போக முடியும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அடுத்தபடி ஐ டோன்ட் திங்க் ஐ மிஸ் எனிதிங் மச் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் எக்ஸப்ட் ஃபார் மை பேரண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்களோட இருக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. அதாவது இந்த லாக்டவுனில் ரொம்ப நாள் சேர்ந்து இருந்துட்டுமா இப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப வேலை இருக்குமா அப்போதான் எனக்கு ஐ நீட் அ பிரேக், எனக்கு எதை பற்றியும் யோசிக்க வேணாம், எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இருக்கும். என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்க வேணாம் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து ஐ மிஸ் that life. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. Will drinking water make your skin good? Yaaro ketrikeenga, a very random question to ask, but of course it will make your skin look good. And ellame thanni kudicha ella organs nalla irukum ena potha varaikkum. And also guys, hair by chance irukna it is just a part of our body, okay? Neenga avlo vandu adha patti care panningnonu illa, ayyo wax panama illa poitu nee enna nenapanga, sleeveless poitu nee enna nenapanga, alla yosikradhu. It's your body, you own it. உங்களுக்கு மூடு இருந்தால் வேக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே போங்க, ஓகே? நான் யூஸ்வலாக ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப பெருசு பெருசாகிடும் என் ஹேர். கல்யாணத்துக்கு முன்னாடி கடைசியாக வேக்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேவரட் கேவ் ட்ராமா தெரியும் கரண்ட்லி வாட்சிங் இந்தியன் நூனால. இப்போ கண்டிப்பாக வந்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியன் நூனை எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணி. இந்த வருஷமாவது நான் வீடியோ போடுறேன். அந்த பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ தான் நான் கே ட்ராமாஸ் மறுபடியும் ரெசியூம் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஒன்று பார்த்து முடித்தேன். இது தெரியுமா லவ் ஃபீட் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், அதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ போடுறேன் நம்ம சேனலில் இந்தியன் நூனால். So somebody asked me, how do you manage everything so seamlessly, Cheeky? YouTube, vlog, Insta, cooking, cleaning, everything. அப்படின்னு I don't manage it seamlessly. சீரியஸாக இன்னைக்கு காலையில் தான் நான் வந்து பிகில் வெளில கூட்டுன்னு போனேன். லைக் காலைல கூட்டுன்னு போய் அவனை சாப்பிட்டு பூப்பு பண்ணி சுசு பண்ணி வரணுமா. அவன் சுசு பண்ணல. அவன் சுசு பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி நான் அழுதுட்டேன். First of all, I think I was PMSing. PMSingனா அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் நாள் உங்களுக்கு அப்படியே மூட் ஸ்விங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த ஆக்னே வந்தது, என்னால் டெட்லைன்ஸ் கொடுக்க முடியாதது, எந்த வீடியோ சப்மிட் பண்ண முடியாது, வேலை நடக்க மாட்டேங்குது, இந்த பக்கம் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது. I also need a fucking break. Sorry guys for swearing, but அந்த மாதிரி இருந்துச்சு, ஓகேயா? ஸோ இவன் வேறு டே இப்போ டைமுக்கு சூஸ் பண்ணியிருந்தான். இப்போலாம் ஒரு வேறு ஷெடியூலே மாறிடுச்சு இப்போது. ஸோ திடீர்னு இப்போ ஷெடியூல் மாறினதுனால நானும் ஷெடியூல் மாறின மாதிரி அவனை கொண்டு போனோம். ஸோ அதனால் வந்து ஐ ஆக்சுவலி ஹேட் அ மென்டல் பிரேக் டவுன். ஸோ ஐ ஜஸ்ட் டேக் இட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். எனக்கு முடியலையோ நான் முடியலன்னு சொல்லிடுவேன். சம்டேஸ் வீடு குப்பையாக தான் இருக்கும், எல்லா நாளெலாம் க்ளீனாக தான் இருக்காது. ஒரு நாள் வந்து வெறியா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் இருக்குங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் எவ்ரிபடி ஐ மேனேஜ். அப்படியே நான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரூல் தான் ஃபாலோ பண்ணுறேன்னு எதுவுமே இல்லை. அண்ட் somebody a deep question கேட்டிருக்காங்க. Do you think not choosing motherhood and marriage is a valid choice in the current times? என்னை பொறுத்த வரைக்கும் டு ஈச் தே ஓன் பாத். எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை விட எனக்கு விக்னேஷோட ஒரு லைஃப் வாழணும்னு ஆசையாக இருந்துச்சு. அது நம்ம இந்தியாவில் கல்யாணம் பண்ணால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு இப்போது சொசைட்டியை போராடாமல் நான் கல்யாணம் பண்ணி விக்னேஷோட ஜாலியாக வாழ்கிறேன். So, and sila perukku vandu they love living by themselves. So, naan edhum thappe solla. So, marriage vandu is totally a choice only. Ena vandu ultimately ottaroda irundha neenga kashtapadradhukku neenga thaniyave jolly ah irundukala indha ulagathila. And ipona vandu enna solradhu? We are like romba scientifically பேசணும்னா கூட நம்மளோட பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. இப்படியே போயிடுச்சுன்னா வந்து ஏர்த்ல இடம் இருக்காது இவ்வளோ பேருக்கு, அட்லீஸ்ட் இந்தியாவில் இடம் இருக்காது இவ்வளோ ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ண. ஸோ இவ்வளோ பேருக்கு ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ண. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மலாம் வந்து இப்போ ஃபேமிலி பிளானிங்னு ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது அந்த ஒரு குழந்தையோட லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம நினச்சா அது சாதாரணமாக வளர்க்கலாம். ஆனால் நம்ம அப்படி சோஷியல் மீடியா அது எது ஐயோ நம்ம பெஸ்ட்டாக தான் கொடுக்குறோமா நம்ம குழந்தைக்கு அப்படின்னு தெரியாமல் நம்ம என்னென்னோ பண்ணி ஓவராக செலவு பண்ணுறோம், ரைட்டா? ஸோ அதனால ஆல்ரெடி ஒரு குழந்தைன்னு ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் மென்டலி நினச்சிட்டாங்க ஆல்ரெடி இந்த குழந்தைங்க பிறந்து இவ்வளோ காம்படிஷனில் வளர்ந்து நம்மளே அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் போட்டு நீ இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி தான் இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணுவான். அதுக்கு எதுக்கு நான் குழந்தைய பெற்றுக்கணும், நான் இப்படியே இருந்துக்கலாம் என் பார்ட்னரோட, நான் ஜாலியாக இருக்கேன் அவன் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் அ வெரி சேஃப் பிளேஸ், ஓகேயா? அதனாலேயே நிறைய பேர் வந்து எதுக்குறா குழந்தைலாம் பெற்றுக்கிட்டு அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அடாப்ட் கூட பண்ணிக்கலான்னு இருக்காங்க சில பேர்லாம். ஸோ நான் வந்து எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன். யார் அவங்க லைஃப்பை எப்படி வாழணும்னு கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் வாழணும். ஸோ ஐ திங்க் ஐ வுட் டோட்லி ரெக்கமெண்ட் தட். ஸோ யா ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். அது அஃப்கோர்ஸ் அது சொல்கிறது ஈஸி. அவங்க அம்மா அப்பா வந்து இருக்கும்போது அவங்க வந்து அது எப்படி நீ தனியாக வாழலாம், அது எப்படி உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறது, இன்னும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய இந்த ஜென்ரேஷன் ரொம்ப யோசிக்கிறீங்க நாங்கள் அவ்வளோ யோசிச்சதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது புரியவும் புரியாது. அது மேபி எனக்கு தெரியல. ஐ ஆம் லைக் இல்லை இதெல்லாம் நான் வந்து கட்டாயமாக நீங்கள் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு எது இஷ்டமோ இருக்கோ அதான் பண்ணுங்கள். சம்படி சாஸ்னி ஏதாவது சுவாலஜி பற்றி பேசுங்களா, அதான் அவங்க படிச்சிங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. நான் சுவாலஜி வந்து ரொம்ப பிடிச்சி படித்தேன். அண்ட் ஆனால் நான் சுவாலஜி எப்படி படித்தேன்னா மோஸ்ட்லி மாலிகுலர் பயாலஜியாக படித்தேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் எனக்கு சுவாலஜியில் உங்களுக்கு இந்த பிளான்ட்ன்றது ஸோ ஜுவாலஜியில் உங்களுக்கு இந்த ஆனிமல் தெரியுமா இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அதில் வந்து எனக்கு பிடிச்சதே வந்து நம்ம ஹியூமன் லைக் ஆனிமல் ஃபிசியாலஜி அண்ட் இன்டர்னலி நடக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாலிகுலர் பயாலஜி செல்லுலார் லெவலில் நடக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். செல் பயாலஜி, இம்யூனாலஜி, மாலிகுலர் பயாலஜி. ஸோ நான் அந்த மாதிரி தான் ஜுவாலஜி படித்தேன். ராதர் தேன் அந்த அனிமல் தெரியுமா அந்த அனிமல் எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அண்ட் தட் இஸ் மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் ஜுவாலஜி. பட் எனக்கு ஜுவாலஜி ரொம்ப பிடிச்சது. நான் படித்ததும் ரொம்ப பிடிச்சி படித்தேன். 5 years ஆஃப் காலேஜ் நான் வந்து வருத்தமே பண்ணல இதே ஏன்டா செலக்ட் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. ரொம்ப எனக்கு வந்து நாலேஜ் வளர்த்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜுவாலஜி டிட் தேட். லைக் நான் வந்து அனிமல்ஸ் பற்றி எவ்வளோ நாலேஜ் வளர்த்துக்க முடியுமோ வளர்த்தேன். பிகாஸ் எனக்கு வந்து ஹியூமன்ஸ் பற்றி படிக்கணும்னு பிடிக்கும். ஸோ ஹியூமன்ஸ் கருத்துப்படி பார்த்திங்கன்னா அனிமல்ஸ். ஸோ we are also animals. So அதனால தான் நான் ஜுவாலஜி சூஸ் பண்ணேன். So yes guys, if at all you really like studying about animals, even most of my friends are doing PhD. So of course there is hope and scope in zoology in Ireland. So that I know PhD பண்ணலாம் தானே நான் அதுக்கப்புறம் தானே யூடியூப் அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன். மேபி few years down the lane நானும் PhD பண்ணுவேன், யாருக்கு தெரியும்? You never know. So yes guys, I really like zoology and நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் படிக்கலாம். It's a fun subject, it's a fun thing to study. ஸோ கடைசியாக நம்ம வந்து இந்த கையை வேக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் இந்த கார்மேசியோட இது யூஸ் பண்ணுறேன். ஏதாச்சும் இந்த வேக்ஸோட ரெசிடியூஸ் இருந்தால் கூட இதில் தொடச்சிக்கலாம். நம்ம லைக் இது வந்துடும் ஸ்கின் சூப்பர் சாஃப்ட் ஆகிடும். சாஃப்டி Okay guys, so I think this must have been a fun vlog and konja questions answer pannirken and romba random questions answer pannirken, but hope you guys enjoyed it. Alla manasula undu vanduchu oru kai vandu wax panni mudichiten, oru kai nan behind the scenes wax pandren and that is it guys for today's video. Kandipa Cheeky08 use pannunga for 10% off on Carmesi's website. So Amazon la kedikudhu, do check them out and neenga by chance wax strips try panningna tell me on Instagram or in the comments eppadi ungala experience irundhuchuna. Stay awesome, stay cool, spread love, spread happiness, and see you soon in another vlog. Till then, this was saying bye. If you like this video, please do like, comment, share, and subscribe to our channel, guys. I'm almost 100k hit. I'm going to hit 100k. Maybe I'll do daily vlogging.